நேதே எப்படிப்பட்ட சளியையும் ஒரே நாளில் சரி செய்ய இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாங்க, இந்த டைம்ல நிறைய பேருக்கு சளி இருமல்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. இது மாதிரி எப்படிப்பட்ட சளியையும் ஒரே நாளில் சரி செய்யற மாதிரி எங்க தாத்தா சொல்லி தந்த ட்ரீட்மெண்ட் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. சரி, எங்க பையனுக்கும் ஒருத்தனுக்கும் சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சரி வாங்கடா, அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு கிளம்பிட்டுங்க பசங்களா. இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெத்தலை, கொஞ்சோண்டு மிளகு, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு துளசி. முதல்ல வெத்தலையை எடுத்து அதோட நடுவில் இருக்கிற காம்பை மட்டும் பிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில ஒரு நாலு மிளகு, கொஞ்சோண்டு துளசி, ஒரு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் வச்சு பொட்டலம் அடிக்கிற மாதிரி மடிக்க ஆரம்பிச்சேன் நானு. அப்ப எங்க பையன் ஒருத்தவன், என்ன ப்ரோ இதுல வெங்காயம் எல்லாம் வைக்கிற, வெங்காயம் சாப்பிட்டாக்கா சளி பிடிச்சிக்கும் சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டேய், இது மாதிரி சின்ன வெங்காயம் சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உடனே கிடைக்கும், அதனால தானே நானும் இதுல வெங்காயத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டலத்தை மடிச்சு தம்பியோட வாயில வைக்க ஆரம்பிச்சுட்டான். டேய் தம்பி, இதை நான் வாயில வச்ச உடனே மென்னு தின்னுடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா மென்னு அதோட உமி நீரை மட்டும் உள்ளுக்கு மூங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் மென்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். டேய் தம்பிங்களா, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கணும்னு தொந்தரவா இருந்ததுனாக்கா இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களோட சளி எல்லாமே ஒரே நல்ல சரியா போயிடும். அது மட்டும் இல்லடா, இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. நீங்க உங்களுக்கு இது மாதிரி சளி பிடிச்சாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.